डियर स्टूडेंट्स नम्ब नेक्स्ट पाकपो टापिक अब गोल्डन राइस बायो पोर्टिफिकेशन नम्ब पाता एल टापिको रोम मुख्यमान टापिक ऐडना विटमिन ए डेफिशिएंसी कुरेवनाल ओवर आंडल पाती नया कुछ तनुडिय पार्वे इलांदा अब தகவல் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த குருட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய பிளைண்ட்னஸ் அப்புறம் விழி வெண் படலை வறட்சி இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி தான். பல நாடுகளில் அரிசி பயிரிடப்பட்டாலும் பெரும்பாலான அரிசியில் பார்த்திங்கன்னா அரிசியில் இயல்பாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ அப்படின்றது இருக்கிறது இல்லை. ஸோ அந்த விட்டமின் ஏ நமக்கு வேணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஜீனை உட்புகுத்துறது மூலமாக செய்ய முடியுமா, விட்டமின் ஏ பயோசிந்தசிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இன்கோ போர்ட்ரிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டும் அவருடைய குழுவும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணதனுடைய விளைவாக 3 ஜீன்கள் உட்புகுத்தப்பட்டு இந்த பொன்னிற அரிசி உருவாக்கப்படுகிறது. அதன் வழியாக உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் என்பது என்னென்னா இயல்பாக இருக்கக்கூடிய தாவரத்திலேயே அது உற்பத்தி செய்யக்கூடிய விதையில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தை சேர்த்தல் தான் வந்து பயோ போர்ட்டிஃபிகேஷன் அல்லது உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ என்ட்ராக போகிறோம். ஸோ கோல்டன் ரைஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்முடைய ஒரைசஸ் அட்டைவான்னு சொல்லக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி மாதிரி தான் அதுவும். ஆனால் என்னென்னா அது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பண்ணது, சரிங்களா. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் பீட்டா கரோட்டினை அது உற்பத்தி செய்யக்கூடிய ப்ரிகசார், அதாவது பயோசிந்தசிஸ் ஆஃப் பீட்டா கரோட்டின் அது உள்ளே இருக்கும், அது மாதிரியான ஜீனை அதுக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ இந்த பயோசிந்தசிஸ் ஆஃப் பீட்டா கரோட்டின் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் த ப்ரிகசர் ஆஃப் விட்டமின் ஏ, சரிங்களா. விட்டமின் ஏ தான் வந்து பெரும்பாலான இந்த பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவைப்படுது இல்லையா, அதனால் அது இருக்கிற மாதிரி அதை செய்கிறாங்க. விட்டமின் ஏ இந்த எடிபிள் பார்ட் ஆஃப் ரைஸ் டெவலப், எடிபிள் பார்ட்னால் உண்ணக்கூடிய பகுதியான அந்த எண்டோஸ்பர்ம்னு சொல்லுவோம் இல்லையா, கருவுன்ல வந்து அது இருக்கிற மாதிரி அதை தயார் பண்ணாங்க. ஸோ இங்கோ போர்ட்ரிகஸ் அண்ட் இஸ் குரூப்ஸ் அவங்க தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. த எய்ம் இஸ் டு ப்ரொடியூஸ் அ போர்ட்டிஃபைடு ஃபுட் டு பி க்ரோன் அண்ட் கன்சியூம்டு இன் ஏரியாஸ் வித் எ ஷார்ட்டேஜ் ஆஃப் டயட்ரி விட்டமின் ஏ, சரிங்களா. இது நல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த உணவு இந்த தாவரத்தில் இந்த மாதிரி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடியவங்களுக்கு இது கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது டயட்ரி ஷார்ட்டேஜ் ஊட்டச்சத்து குறைபாடுனால அதை அந்த விட்டமின் ஏ ஷார்ட்டேஜை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் ஆர் கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோல்டன் ரைஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பேரண்டல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோல்டன் அரிசி என்பது பொன்னிற அரிசி என்பது அதனுடைய பேரண்டல் ஸ்ட்ரெயின்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பை த அடிஷன் ஆஃப் 3 பீட்டா கரோட்டின் பயோசிந்தசிஸ் ஜீன், 3 விதமான பீட்டா கரோட்டின் ஜீனை அதில் நாம் ஆட் பண்ணுறோம். ஒன்று சைன்னு சொல்கிறோம், அது பேர் PSY. ஒன்று வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா PSY ஷார்ட்டாக சைன் சொல்லலாம், பைட்டோன் சிந்தேஸ்ன்ற என்சைமுக்கு காரணமானது. ஃப்ரம் டேஃபடைல் பிளான்ட்டை, டேஃபடைல்ன்றது ஒரு அழகான ஃப்ளார், நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. ஸோ டேஃபடைல் பிளான்ட்டை நார்ஷியஸ் சூடோ நார்ஷியஸ் அப்படின்றது அதனோட பேர். அதுக்கப்புறம் அடுத்த ஜீன் பாருங்கள், CRT1 ஒரு ஜீன் எடுக்கிறாங்க. அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சாயில் பாக்டீரியம் எர்வீனியா யூரிடோரோரா அப்படின்ற ஒரு சாயில் பாக்டீரியம்லேருந்து அது எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து LYC அப்படின்னு ஒரு ஜீன் எடுக்கிறாங்க, லைகோஃபின் சைக்ளேஸ் அப்படின்ற ஒரு என்சைமுக்கு காரணமானது. அந்த ஜீன் எதில் இருந்ததுன்னா வைல்டு டைப் ரைஸ் இயல்பாக இருக்கக்கூடிய ரைஸினுடைய எண்டோஸ்பார்ம்லேருந்து அது எடுத்திருக்காங்க, கருவுன்லேருந்து அதை எடுத்திருக்காங்க. த எண்டோஸ்பார்ம் ஆஃப் நார்மல் ரைஸ் டஸ் நாட் கண்டெயின் பீட்டா கரோட்டின். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ரைஸில் பீட்டா கரோட்டின்லாம் இருக்கிறது இல்லை, ஆனால் கோல்டன் ரைஸில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி ஆல்டர்ட் பண்ணதால் அந்த எண்டோஸ்பார்ம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், அக்யூமிலேட் ஆஃப் பீட்டா கரோட்டின் அதில் இருக்கும், அக்யூமிலேட் ஆகிருக்கும் பீட்டா கரோட்டின்.
So this has been done using recombinant DNA technology. எதனால் செய்யப்பட்டது அப்படின் சொன்னால் RDNA technologyயால் செய்யப்பட்டது. So golden rice வந்து என்ன பண்ணது அப்படின்னா, golden rice can control childhood blindness. குழந்தைகளில் நிலவும் குருட்டுத்தன்மையை இது வந்து என்ன பண்ணோம், அவாய்ட் பண்ணோம், அதுலேருந்து பாதுகாக்கும். அல்லது ஜிரோப்தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய விழி வெண்படல வறட்சியிலிருந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்கும், அல்லது அந்த விழி வெண்படலை வறட்சியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எசென்ஷியல் இன்வென்ஷன் தான் இன்றைக்கி நிலைமைக்கு நமக்கு தேவை, சரிங்களா? அப்போது கோல்டன் ரைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூன்று ஜீன்களை உட்புகுத்தி பயோசிந்தசிஸ் ஆஃப் பீட்டா கரோட்டின் பண்ணுறதுனால விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியானது அவாய்ட் செய்யப்படுகிறது. பல குழந்தைகளை பிளைண்ட்னஸ்லேருந்தும் ஜெரோப்தால்மியாலிருந்தும் பாதுகாக்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான இன்வென்ஷன். லெட் மீ கம் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். மரபணு மாற்றப்பட்ட உணவுகளினுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹை ஈல்டு வித்தவுட் பெஸ்ட்டு, தீங்குயிரியற்ற அதிக விளைச்சல் இருக்கும், 70% ரிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் யூசேஜ், 70% பூச்சிக்கொல்லி பயன்பாடானது குறைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து ரெடியூஸ் சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளம், மண் மாசுபாடு பிரச்சனை குறைகிறது. அதுக்கடுத்து கன்சர்வ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் சாயில், மண் நுண்ணுயிரி தொகை அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் சாயில் மைக்ரோப்ஸ் ரொம்ப இருந்தால் தான் நமக்கு அக்ரிகல்ச்சரல் கரெக்டாக நடக்கும். ஸோ அதுக்காக அந்த மைக்ரோப்ஸோட விஷயம் வந்து அது பாதுகாக்கப்படுது, அந்த நம்பர்ஸ் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி அது பண்ணுது. ஒரு பக்கம் நம்ம நன்மைகளை பார்த்தோம், இன்னொரு பக்கம் அதனோட தீமைகளும் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் வந்து கல்லீரலை பாதிக்கிறது, சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கிறது, புற்றுநோயை உண்டாக்குகிறது அப்படின்னு முதல் பாயிண்டில் சொல்கிறாங்க. அஃபெக்ட் லிவர், கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் கேன்சர். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்டு ஃபிசிக்கல் டிஸார்டர், ஹார்மோன் சமநிலை மற்றும் உடல்நிலை சீர்குலைவு அங்கே ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆனஃபைலாக்டிக் ஷாக்கு, சடன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் அண்ட் அலர்ஜிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதாவது பாக்டீரிய புரதத்தினுடைய காரணமாக ஆனஃபைலாக்டிக் ஷாக், சடன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் அண்ட் அலர்ஜிஸ் வந்து அங்கே ஏற்படுகிறது. ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட் இன் இம்யூன் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன், அதாவது என்ன ஏற்படுது அப்படின்னா, நோய் அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, எதிர்ப்புத்தன்மையில் மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது. எதனால் அப்படின்னா, பாக்டீரியா புரதத்தின் காரணமாக நோய் எதிர்ப்புத்தன்மை தொகுதியில் மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லாஸ் ஆஃப் வயபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் சீன் இன் டெர்மினேட்டார் சீட் டெக்னாலஜி ஆஃப் ஜிஎம் க்ரோப்ஸ், விதைகளின் உயிர்ப்புத்தன்மை இழப்பு, லாஸ் ஆஃப் வயபிலிட்டி ஆஃப் சீட்ஸ்னால் விதைகளினுடைய உயிர்ப்புத்தன்மை இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜிஎம் பயிர்களினுடைய முடிவுறுத்தி விதை தொழில்நுட்பத்தில் காணப்படுவது, இதெல்லாம் வந்து அதனுடைய ரிஸ்க்கு அப்படின்னு பிலீவ் பண்ணப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.